My name is Ligita Sujashree C. I am studying in 4th standard in Ruby Metric Higher Secondary School. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் தி எர்த். எர்த்து பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. எர்த்து வந்து எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 billion இயர்ஸ் எகோவில் தான் உருவாகுச்சு. இந்த எர்த்தில் 3 லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு க்ரஸ்ட், செகண்ட் லேயர் வந்துட்டு மேண்டில், தேர்ட் லேயர் வந்துட்டு கோர். கோரில் வந்துட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் கோர், இன்னொன்று வந்து இன்னர் க்ரோர். இந்த க்ரஸ்ட்டு பகுதியில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த க்ரஸ்ட்டு பகுதியில் என்னாச்சுன்னா அந்த பிளேட்ஸ் வந்து மோதி செவரல் பார்ட்ஸாக ஆயிடுச்சு. அந்த செவரல் பார்ட்ஸாக ஆன லேண்டு வந்து காண்டினென்ட்ஸாகவும் அந்த வாட்டர் வந்து ஓஷன்ஸாகவும் மாறுச்சு. அந்த காண்டினென்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7 காண்டினென்ட்ஸ். ஓஷன்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓஷன்ஸ். இப்போ நம்ம அந்த 7 காண்டினென்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இதில் வந்து லார்ஜஸ்ட்டு காண்டினென்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏஷியா, ஸ்மாலஸ்ட்டு காண்டினென்ட் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் வந்து 5 ஓஷன்ஸ் இருக்குது. அந்த 5 ஓஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ். ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ்னாலே தெரியும், மவுண்டெயின், ஹில்ஸ், டெசர்ட், பிளாட்யூ, பிளெயின்ஸ், அதெல்லாம் தான் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ். அதுலேயே இப்போ நம்ம பார்க்க போகிறது மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் மவுண்டெயின், இன்னொன்று வந்து ஃபோல்டு மவுண்டெயின். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் மவுண்டெயின். பிளாக் மவுண்டெயின் வந்து எப்படி இருக்கும்னா தனித்தனியாக இருக்கும். அது எப்படி உருவாகுச்சுன்னா 2 டெக்னானிக் பிளேட்ஸ் புஷ் ஈச் அதர்ஸ். அதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டு மவுண்டெயின். ஃபோல்டு மவுண்டெயின் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம துணியை எப்படி மடித்து வைப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். மடித்து ஃபோல்டு ஃபோல்டாக தான் இருக்கும். அதனால தான் அது ஃபோல்டு மவுண்டெயின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்குயேக் ஆர் வால்கனிக் எரப்ஷன்ஸ் இதனால தான் உருவாகுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டெயின், இன்னொன்று ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது யங் ஃபோல்டு மவுண்டெயின். யங் ஃபோல்டு மவுண்டெயின் வந்து ஹிமாலயாஸ், ஓல்டு ஃபோல்டு மவுண்டெயின் வந்து ஆரவலீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ல்டிலே ஃபேமஸான மவுண்டெயின். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட மவுண்டெயின் வந்து ஆல்ப்ஸ். செகண்டு வந்து ஏஷியா. ஏஷியாவோட மவுண்டெயின் வந்து ஹிமாலயாஸ். தேர்டு வந்து யூரோப். யூரோப்போட மவுண்டெயின் வந்து யூரல். ஃபோர்த்து வந்துட்டு நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவோட மவுண்டெயின் வந்து ராக்கீஸ். நெக்ஸ்ட்டு வந்து சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவோட மவுண்டெயின் வந்து ஆண்டஸ். வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் தான். அந்த மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் வந்து 8,848. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு உமன் ஏறியிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாட்யூஸ். பிளாட்யூஸ் வந்து ஒன்றும் இல்லை, பிளெயின்ஸை விட ஹையர் தென்னாக இருக்கும். அது வந்து இந்தியாவில் இருக்க பிளாட்யூ வந்து டெக்கான் பிளாட்யூ. டெக்கான் பிளாட்யூவில் வந்து நிறைய மினரல்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். திபெத்து தான் லார்ஜஸ்ட் மேஜர் இன் த வேர்ல்டு, அந்த பிளாட்யூ இன் த வேர்ல்டு. அந்த திபெத்து வந்து இன்னொரு பேராகவும் நம்ம சொல்லலாம், அது என்னென்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. லடாக் வந்து 5,000 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளெயின்ஸ்.
மோஸ்ட் ஃபர்டைல் ஆனது வந்து பிளெயின்ஸ் தான். அந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிவர்ஸ் தன்னோட வேயை மாட்டிக்கும் போது இந்த சைட் இந்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸை அலுவியலை விட்டுட்டு போயிடும். அந்த அலுவியலை தான் நம்ம அலுவியம் சாயில்னு சொல்கிறோம். அந்த அலுவியம் சாயிலில் வந்து எந்த கிராப்ஸ் போட்டாலும் நல்லா வளரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நைல் பேசின் இன் எகிப்த், ஹாங்கோ யாங்டிசி இன் சைனா. நிறைய சிவிலைசேஷன் இருக்கிறது வந்து பிளெயின்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலீஸ். வேலீஸ் வந்து ஒன்றுமே இல்லை, ஹில்ஸ் ஆர் பிளெயின்ஸ் இன் பிட்வீனில் இருக்கிறது தான் வேலீஸ். அங்கே நிறைய ரெயின்ஃபால்ஸ் இருக்கும், அந்த ரெயின்ஃபால்ஸ்னால தான் வெஜிடேஷனும் நல்லா இருக்குது. ஓகேவா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் வேலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெசர்ட். டெசர்ட்டில் வந்துட்டு ரெயின்ஃபால் கம்மியாக இருந்தனால தான் அந்த டெசர்ட்டே உருவாகுச்சு. அங்கே வெஜிடேஷனும் அதிகமாக இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய செடியை மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேக்டஸ். அதே மாதிரி அங்கே டெசர்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக இருக்கும், காலையில் ரொம்ப ஹாட்டாகவும் நைட்டில் ரொம்ப கோல்டாகவும் இருக்கும். இப்போது வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டெசர்ட் வந்துட்டு தார் டெசர்ட். ஹாட் டெசர்ட் மட்டும் இல்லாமல் கோல்டு டெசர்ட்டும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைபீரியன் அண்ட் லடாக். இதோட இந்த மேஜர் லெசன் வந்து முடிஞ்சு நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னு திரும்பி மட்டும் சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எர்த் வந்து எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தோம். செகண்டு வந்து அந்த காண்டினென்ட்ஸும் வாட்டர்ஸும் எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தோம். தேர்டு வந்து ரிலீஃப் ஃபியூச்சரஸ் பற்றி பார்த்தோம். ஃபோர்த்து மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபிஃப்த்து பிளாட்யூ, அதே மாதிரி சிக்ஸ்த்து பிளெயின்ஸ், செவன்த்து வேலி, எயித்து டெசர்ட். இதே மாதிரி இன்னொரு லெசன் வரும்போது நான் உங்களை பார்க்க திரும்பி வரேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அது உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்ததுன்னா ரூபி மெட்ரிக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.